வெல்கம் டு பொற்கொடி சமையல் விளக்கு. இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா, ஒரு சூப்பரான கேரளா ஸ்பெஷல் மாங்காய் சம்மந்தி தாங்க பார்க்க போகிறோம். ஒரு சிம்பிளான ஈஸியான இந்த ரெசிபியை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா, நம்ம வந்து மாங்காய் ஃபஸ்ட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நான் காரத்துக்கு 2 பச்சை மிளகாய், 1 துண்டு இஞ்சி, கொஞ்சம் கருவேப்பிலை, 1-4 சின்ன வெங்காயம் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் தேங்காயை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் துருவி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் நம்ம எடுத்துக்கலாம். அதில் நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க இந்த தேங்காய் துண்டுகளை இது கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நான் உரித்து எடுத்து வச்சுருக்க சின்ன வெங்காயம், உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லைனாலும் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். அதை நீங்கள் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க, நிறைய சேர்க்கக்கூடாது. நான் மாங்காயோட அளவுக்கு தகுந்த மாதிரி நான் சேர்த்துருக்கேன். இப்போ 1 துண்டு இஞ்சி, 2 பச்சை மிளகாய், அதுவும் நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. எக்ஸ்ட்ரா வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, அதுக்கப்புறம் அரிஞ்சு எடுத்து வச்சுருக்க இந்த மாங்காய், அதுக்கப்புறம் இது கூட சேர்த்து அரைக்கிறது கொஞ்சம் உப்பு தேவையான அளவு நான் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் தண்ணி இல்லாமல் குறக்குறப்பாக நம்ம அரைச்சி எடுக்கணும். நைஸாக அரைக்கக்கூடாது, ஏன்னா இந்த சாப்பிட்றப்ப அந்த டேஸ்ட் இருக்காது, வளவளப்பாக இருக்கும். அவ்வளோதாங்க, ஒரு மூடி போட்டு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. பாருங்கள், இந்தளவுக்கு அரைச்சிக்கலாம். இது கூட தண்ணி சேர்க்காமல் இந்தளவுக்கு குறக்குறப்ப அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம வந்து சாதத்துலேயோ இல்லை வந்து தோசை இட்லிலேயோ நம்ம வச்சு சாப்பிட்றதுக்கு அந்த டேஸ்ட் வந்து அப்படியே இருக்கும், சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க, மாங்காய் சம்மந்தி ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் பொற்கொடி சமையல் விழாக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.